ధాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్య శూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్యే వేల్ వేల్ ముగా వెట్రివేల్ మురుగణకరహరోగరా అనివరుకుం ఇనియ కాలే వణకం. ఇది నేరం నల్ల నేరం రాశిఫలన్ నిగల్చి. மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு தெளிவை நம்மளுடைய கிரகங்கள் மூலமாக இறைவன் கொடுக்கப்படுகிறார். இந்த கிரகங்கள் ரொம்ப அழகாக பிரிக்கப்படுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சூரிய தசை வரும்போது ஒரு மனிதனை வந்து ரொம்ப கௌரவத்தன்மையாக கொண்டு வர்றதும், சந்திர தசை வரும்போது பிரயாணங்கள் நிறையா பிரயாணங்கள் பண்ணுறது, பிரயாணத்தின் ரீதியாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, பல பேருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை நம்மளால் தெரிஞ்சுக்கிறது, நம்மளுக்கு பலவிதமான யோசனைகள் கொடுக்கறது. செவ்வாதசை வரும்பொழுது பார்த்துட்டோம்னா அதீதமான கோபம், அதீதமான ஒரு வெறுப்பை காண்பிக்கிறது. புதந்தசை வரும்பொழுது பார்த்துட்டோம்னா நல்லா புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது, பிறட்ட எப்படி பேசுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தெரிந்துக்க முடியாது. அடுத்தது குரு தசை வரும்பொழுது ஆன்மீகத்தில் ரொம்ப லயக்கிறது. சனி தசை வரும்பொழுது இது யார், இப்படி நண்பர் யார், குழந்தைகள் யார், பெற்றவங்க யார், குடும்பம் யாருங்கிற விஷயத்தை நல்லா புரிந்து கொள்வது, இந்த உலகத்தில் என்ன இருந்தால் எப்படி இருக்க முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது. ராகு தசை வரும்பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வெறுப்பையும், கேது தசை வரும்போது ஞானத்தையும் கொடுக்கறது. இப்படி இந்த தசாபுக்தி ரீதியாக 12 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ராசி கட்டும் 9 கிரகங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரம்தான் நம்ம நேரம் நல்ல நேரத்தில் தினப்பலனாகவும் ஆன்மீக தகவலாகவும் அந்த தினமும் தினத்துக்குண்டான சிறப்புகளாகவும் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளை பார்க்க போகிறோம். 13/5/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 30 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. சுபமுகூர்த்த தினம், பிரதோஷ நன்னாள். அது மட்டும் இல்லாத ரேவதி நட்சத்திரம் புதனுடைய விசேஷகரமான நட்சத்திரம். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். சிவராத்திரி, மாத சிவராத்திரியான இன்று இந்த மாதிரி அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு நன்மை தரக்கூடிய சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் பவதுமே சதக. சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது ராசி, ராசிக்குண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கிரக நிலையில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், 12 இடத்துல நல்ல கிரகமான உங்களுக்கு சந்திரன்னைக்கு இருக்கங்காட்டி எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூரப்பிரயாணம் நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன காரியங்கள் சில நேரங்களில் தவறை விட்டு நம்ம வந்து இது பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கி நினச்ச காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்காரங்க எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் செவ்வனே செய்யக்கூடிய திறமைகள் படைத்தவர்களாக இருந்துருப்பா. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 2 இடத்துல இருக்க, 2 இடத்துல இருக்க செல்வ செழிப்பை கூட்டக்கூடியதாகவும் பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரேனும் வேலைக்கு வச்சுருக்கோம், அந்த வேலைக்கு இருக்கிறவா சரியில்லை அப்படின்னு சொன்னால், யாரேனும் வேலைக்கு வச்சுருக்கோம், அந்த வேலைக்கு இருக்கிறவா அவ்வளோ விசேஷமாக சரியில்லை, சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அவளையே வச்சுருப்போம். அப்படி வச்சுருக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். சிறீனு பார்த்தோம்னா ஒரு ஆள் சேருவார், உடனே இந்த ஆள் நல்லபடியாக மாறிடுவார். இந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா செல்வ செழிப்பு கூட நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் சித்தியாகும். வேலையில் இருக்கிறவா தொழில் புரியணும்னு ஆசைப்படும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சில தடைபெற்ற காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகள் கூட இருந்த மனஸ்தாபங்கள்லாம் தீர்ந்துடும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பூமி பிரச்சனையெல்லாம்
தீரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதிவன் 11 இடத்துல இருக்கார், சந்திரன் இன்னைக்கு 10 இடத்துல இருக்கார், மத்தியானத்துக்கு மேலே 11 இடத்துல வரங்காட்டி தொழில் ஸ்தானங்களில் வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாள். ராசியிலேயே சுக்கரன் இருக்க, சுக்கரன் 12-5 உரியவர். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் எல்லா விஷயங்கள்லையும் குழந்தைகள் ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, கலை இந்த மாதிரி காரியங்கள்லாம் நல்ல வெற்றிகள் வளர்க்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் தடையிருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். பிறருக்கு நல்லது செய்யலான்னு போகும்போது சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காளே. ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வரும்போது இதுதான் சொன்னான், சார் நான் யாருக்கு நல்லது செஞ்சாலும் எனக்கு கெட்டது தான் வந்துட்டு இருக்கு, என்னென்னே தெரியல, 7 இடமோ என்னமோ எனக்கு இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கறதுன்னு சொன்னால். அந்த மாதிரி பிறருக்கு நல்லது செய்யும்போது சில நேரங்களில் உபாதைகள் உங்களுக்கு வரதா இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நல்லது செய்கிறதுக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி. திருவாதிர நட்சத்திரக்காராக எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கும் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பர்களே, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 9 இடத்துல பிரயாணங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யாரேனும் வயசான அப்பா இருந்தால், வயசான தந்தை தாத்தா பெரியவங்க இருந்த மாதிரி இருந்தால் அவளுக்கு மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் என்பது தேவை. மற்றபடி எந்த காரியமும் கிடையாது. நல்ல ஜெயமான நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாளுக்கு சட்டுன்னு வேலை கிடச்சிடும். நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியான நாள். ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9 இடம் அப்படின்னு சொல்லங்காட்டி அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். திருமண காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்த வாளுக்கு நினச்ச மாதிரியே திருமணங்கள் நடக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வேலை வாய்ப்புகள் வெற்றி தரும். பிறருடைய சிபாரிசோட வேலைகள் கிடைக்கும். இருக்கிற வேலையில் பிரச்சனை இருந்துட்டு இருக்கோ, திடீர்னு வேலை மாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பர்கள் புதிய துணிமணிகள் வாங்கிறது, தெரிஞ்சவாளுக்கு எதேனும் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செலவுகள் அப்படிங்கிறது சிறு சிறுதுன்றதுன்னு இருந்துட்டு இருக்கும். வரவுகளும் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கியமான சில காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவா நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக முடியும், லாபகரமாக முடியும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபேன்சி சம்பந்தமான ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, பேங்கில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்களை இனிமேல் ஆரம்பிக்கணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகரங்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வெளியில் சொல்லாத விஷயங்கள்லாம் திருப்திகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2-3-4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், மேலும் சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு சாந்தியும் கீர்த்தியும் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா ஆகிறதுக்குண்டான திறமைகள் ஜாஸ்தி. பேச்சு வழக்கில் எதையும் சாதிக்கிறதுக்குண்டான வல்லமைகள் உண்டு. நல்ல திறமையான குணங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை கொடுத்தா சட்டுன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான குணங்கள் இருந்துருக்கும். சில நேரங்களில் யாராவது குறை சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னால் கோபம் ஜாஸ்தியாக வந்துவிடும். கன்னிராசி என்பவர்களுக்கு குறையை மட்டும் சொல்லப்படாது, அப்படி சொல்லிவிட்டால் கோபம் ஜாஸ்தியாக வரும். கல்யாண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு.
வெளிநாடு பிரயாணம் நினைச்சுருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வந்துடும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவா அதிகமாக வேகமாக வாகனத்தை ஓட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் நம்மளை ஏதாவது பேசினா ஒன்றுக்கு ரெண்டு மணி எதுக்காக சொல்கிறான்னு யோசிச்சுக்கிறதும் நல்லது தான். புதிய தொழில்கள் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும் விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான ராசி உங்கள் ராசி. எதையும் வெற்றிகரமாக சமாளிக்கிறதுக்குண்டான திறமைகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்குறவா, ஃபாரெக்ஸில் இருந்துட்டுருக்குவா, மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக திருப்பூரில் எல்லாம் எத்தனையோ கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக துணி கடை வச்சுட்டுருக்கிறவாளுக்கு, நகை சம்மந்தமாக இருந்துட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக தடை இருந்த விஷயம் கடன் தொல்லைகள்லாம் தீரும். நினச்ச காரியங்கள் அமோகமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளியூர் பிரயாணம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்குறவா உத்தேசிச்சுருக்கிறவாளுக்கு காரியம் வெற்றியாக நடந்துடும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றங்கள் போன்ற மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு காரிய வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு நிச்சயமாக வரவுகள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி, எண்ணிய காரியம் லாபம் உண்டு. தனம் தரும், கல்வி தரும்னு சொன்ன மாதிரி தனமும் தரும், ஞானமும் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வேலையில் இருந்துருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், மேல் அதிகாரிகள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். மன நிம்மதிகள் கூடி வரக்கூடிய நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல நாள். குழந்தைகளை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக பத்திரமாக படுத்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன காரியங்கள் மறதியில் விடுறது யதார்த்த விஷயமாக இருக்கும். அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் வெளியில் கொண்டு போகாமல் இருக்கணும். வேலை வாய்ப்புகளில் வெற்றி உண்டு. ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டுருக்குறவா, தொழிலுக்காக ஏதேனும் லோன் எதிர்பார்த்துட்டுருக்குறவாளுக்கு காரிய வெற்றி உண்டு. பண வரவுகள் கூடுறதுக்குண்டான நாள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடும் சமயபுர மாரியம்மன் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சுபயோகம்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் எல்லாமே யோகமாக அமையறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. 7.5 சனியினால் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். சட்டுன்னு இடம் மாற்றுறது, வேலையில் மாற்றுறது, வேலையில் யாராவது பேசிட்டா சட்டுன்னு கோவிச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் கூட யாராவது பேசும்பொழுது 1-2 முறை யோசித்து பேசுகிறது நல்லது. ஒரு முடிவெடுக்கும்போது மற்ற வாட்ட கேட்டு பண்ணிக்கணும். இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தான தர்மங்கள் நல்ல முன்னேற்றம் தரும். தானம் பண்ணிட்டோமே மன சங்கடப்பட வேண்டாம். தானம் பண்ணுறதெல்லாம் திருப்பி தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி நினச்ச காரியங்கள் கைகூடும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் வெற்றிகள் தரும். வண்டி வாகன சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2-3-4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு ராசியிலேயே செவ்வாயும் கேதும் இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கு சட்டுன்னு கோபம் வரலாம். எதுக்குன்னு தெரியாது, என்னமோ ஒரு இரிட்டேஷன் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் எதையும் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய மனோபக்குவங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். கோபப்படும் பொழுது யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால், உங்கள் கோபப்பட்டு பார்த்து ஏதேனும் நீங்கள் லூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்துட்டேன்னா அந்த கோபத்துக்காக, ஆஹா ஒரு தடவை கோபப்பட்ட நீ தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா. சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இவா என்ன எப்பவுமே கோபப்பட்டு இருக்கிறது தானே நினச்சிட்டு இருப்பா. அதனால்
கோபத்தை கோர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கு, தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பிரயாணங்கள் வெற்றி தரக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்கு. உங்களுக்கு சுக்கர பகவான் அருமையான ஆறாம் இடத்துல இருக்கங்காட்டி பணவரவுகள் கூடி வரும், எண்ணிய காரியங்கள் நிச்சயம் ஜெயம் உண்டு, வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு, வேலையாட்கள் மூலமான லாபங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே தைரியமாகவும் வீரியமாகவும் செய்யறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. எந்த ஒரு காரியத்தினாலும் பயப்படாமல் அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஜெயித்தே காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நண்பர்கள் மூலமான யோகங்கள் உண்டு. ஏதேனும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் குடும்பத்துக்காகவும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி போடுறதுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு திறமையான குணமும் திறமையான பேச்சு சாதுரியமான பேச்சு எதையும் லாபகரமாக கொள்ளறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை திறம்பட கொடுப்பேல் அவற்றிருந்து நல்ல மதிப்பும் பெறத்துக்குண்டானதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. தெரியாத தப்பை செய்து திருப்பி அதை சமாளித்து அல்லது இதை பொய் சொல்லப்படாதுன்னு நினச்சிட்டு சில நேரத்தில் யதார்த்தமாக பேசி பொய் சொல்லி அதுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் பார்த்து விட்டாள் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்கு இன்னொன்று சொல்லும், ஒரு விஷயத்துக்கு இன்னொன்று சொல்லி கடைசியில் பார்த்துட்டேன்னா அதுவே உண்மையும் சொல்லிவிடும். அந்த மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு அப்படி இருக்குது. நல்ல குணங்கள் உண்டு. 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக இருந்துருக்கும். புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் வெற்றிகளும் கூடி வரும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் செல்வங்கள் நிறையா பேர் நான் எங்கே போனாலும் கேட்குறது, வீட்டில் செல்வங்கள் சேர்றதுக்கு என்ன சுவாமி பண்ணுறது, வீட்டில் செல்வங்கள் சேர்றதுக்கு ஏதேனும் வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போயிடும். குபேர கலசம், இந்த குபேர கலச வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். செல்வங்கள் சேர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் யூகத்தை பயன்படுத்தியும் நம்ம வந்து இன்னுமே நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கணும், குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணும், நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு பெற்றவங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு தன் வாயை கட்டி வயரை கட்டி சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சுட்டு இருக்கா. அப்படி சேர்த்து வச்சாலும் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். குபேர சம்பத்து கொடுக்கறதுக்கு ஏதாவது யோகங்கள் இருக்கான்னு எந்த இடத்துல போனாலும் எல்லாரும் கேட்கறது உண்டு. இன்றைக்கி நம்ம குபேர கலசத்துக்குண்டான அற்புதமான சில பரிகாரங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். வீட்டில் செம்பு கலசங்கள், பித்தளை அல்லது செம்பு கலசம் வச்சுருப்போம். அப்படி 5 கலசத்தை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த 5 கலசத்துலேயும் ஏலக்காய் பச்சைக்கற்பூரம் போட்டு வச்சுக்கணும். முடிஞ்ச துளசி இருந்தால் ஒரு துளசி இலை போட்டு வச்சுக்கணும். அப்போ சுவாமிகிட்ட சந்தனம் குங்குமம் அந்த 5 கலசத்தை வச்சுவிட்டு அந்த கலசத்துக்குள்ளே நம்ம சம்பாதிக்கிறதோ உண்டியல் மாதிரி, நம்ம சின்ன வயசுலாம் எப்படி உண்டியல் மாதிரி போடுவோமோ அந்த மாதிரி உண்டியல் மாதிரி போடுறது. இது எப்போ ஆரம்பிக்கிறது, முதல் நாள் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6-7.5 சுக்கர ஹோரையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். செல்வ செழிப்பு அல்லது பரணி நட்சத்திரம் அல்லது பூர நட்சத்திரம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பூராட நட்சத்திரம். இந்த சுக்கரனுடைய 3 நட்சத்திரங்களை கொண்ட நாட்களில் இந்த 5 கலசங்களை வைத்து தினம் தினம் நம்ம அதில் காசை போட்டுட்டே வரணும். நம்மளால் முடிஞ்ச சில்லற காசோ இல்லை சம்பாதிக்கிற காசோ போட்டுட்டே வரணும். அப்படி போட்டுட்டே வர்றதை அதை மறந்துடும். நம்ம அதை நினைக்கவே கூடாது. தினம் தினம் அப்படி போடும்பொழுது ஓம் குபேராயணமாக 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 இப்படி 5 கலசம் வச்சு 5 கலசத்துலேயும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் காசை போடணும். அப்படி போட்டு வர அது எவ்வளோ உங்களால் முடிஞ்சதோ அவ்வளோ அப்படி போட்டு வர நல்ல மாற்றங்கள் தெரியும். வீட்டில் சம்பத்துகள் சேரும். கடைசியில் அந்த காசு என்ன பண்ணுறது அப்படின்னா உபயோகிச்சுக்கலாம். திருப்பி அந்த நிறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம். எடுத்து உங்கள் பேங்க்கில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ சொரியுமோ அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படி பண்ணிட்டு வர ரொம்ப நல்ல மாற்றம் தெரியுது. எங்கே வைக்கிறது இந்த கலசத்தை? சுவாமி ரூமில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஆண் பெண் இருபாடினரும் இதை சேர்த்து வைக்கிறது
நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி குபேர் சம்பத்து கொடுக்கக்கூடிய இந்த கலசம், அதாவது பஞ்ச கலசம்னு சொல்லுவாங்க, அந்த அஞ்சு கலசத்தை வைத்து பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதத்தினாலும் குபேரருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய காசு நல்ல வெற்றிகளும் முன்னேற்றமும் தரணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா.